குட் மார்னிங். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூரிஸ்புடன்ஸை பார்ப்போம். ஜூரிஸ்புடன்ஸ், ஜூரிஸ் என்றால் சட்டம், ப்ரூடன்ஸ் என்றால் அறிவு. ப்ரூடன்ஸுன்ட்டு ஆங்கிலேயர்கள் வந்து ஆண் மகன்களுக்கு ப்ரூடன்ஸ்னு பேர் வைப்பாங்க. நம்ம இங்கே அறிவானந்தம், அறிவு செல்வன்னு வைக்கிற மாதிரி ப்ரூடன்ஸுன்னு அறிவு. இதில் இப்போ நம்ம அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ குறிப்பாக ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல், அதுக்கப்புறம் வந்து வல்கோயிஸ்ட், அது ரெண்டு சப்ஜெக்ட் பார்க்குறோம். இந்த வல்கோயிஸ்ட் என்ற அந்த VOLKSGIST வல்கோயிஸ்ட் என்ற அந்த வார்த்தை, இல்லை சாவிக்னி SAVIGNY அப்பாஸ்டபி சாவிக்னிஸ் வல்கோயிஸ்ட், இந்த கேள்வி கேட்காத ஜூரிஸ்புடன்ஸ் எக்ஸாமே இருக்காது. அது எம்எல்ஆ இருந்தாலும் சரி, பிஎல்ஆ இருந்தாலும், ஏன்னா இது கம்பல்சரியாகும். சரி, இந்த ஜூரிஸ்புடன்ஸை தமிழாக்கம் எப்படி செய்யலான்னா, நிறைய தமிழாக்கம் செய்திருப்பார்கள், இருந்தாலும் சட்ட வளர்ச்சி ஆய்வியல், சட்ட வளர்ச்சி ஆய்வியல், அதாவது சட்டம் எப்படி வளர்ந்தது, எப்படி வளர்ந்தது, எப்படி வளரப்போகிறது என்பதை பற்றி படிக்கும் ஆய்வியல் தான் ஜூரிஸ்புடன்ஸ். இப்போ இந்த வல்கோயிஸ்ட் அப்படின்னா அது என்ன, அது என்னென்னா பாப்புலர் வில், மக்கள் எண்ணம் தான் அது அப்படின்னு அந்த கோட்பாடு சொல்லுது. அந்த கோட்பாடில் நிறைய பேர் இருக்காங்க, அது அதுதான் வந்து மக்களுடைய எண்ணம். அந்த கோட்பாடு தான் மக்களுடைய ஈடுபாடுகள், அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுதான் வந்து சட்டங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னன்னா, ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குன்னா அது எப்படி இருக்கணும்னா, ஒரு லைஃப் இல்லாத ஒரு மெக்கானிக்கலாக ஒரு சட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த கருத்து சொல்லப்படுகிறது. அப்புறம் இந்தலேயே இந்த வல்கோயிஸ்டில் என்னென்னா, சட்டம் வந்து ஒரு மொழி போல் இடங்களுக்கு இடம் வசதிக்கேற்ப மாறுது. ஒரு மொழி அந்த மாதிரி மொழி போல் ஒரு கட்டுப்பாடான மக்கள் உருவாக்கக்கூடிய இதுதான் சட்டம் அப்படின்னு. மக்களுடைய மனநிலைகள், குணங்கள், நலங்கள் தேவைப்படுகின்ற சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்குது இல்லை, அப்படி சமூக தேவைக்கேற்ப மாறுவது தான் இந்த சட்டம், அது வல்கோயிஸ்ட். அது நாகரீக வளர்ச்சிகள் அதிகமாக அதிகமாக இந்த சட்டங்களும் மாற்றங்கள் பெறுகிறது. இந்த சட்டங்களை வந்து யார் வந்து இந்த நேச்சுரல் ஸ்கூல், ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல், சரித்திரத்தை தொடர்ந்த சட்ட வளர்ச்சி ஆய்வியல், இயற்கையான சட்ட வளர்ச்சி ஆய்வியல், இந்த ரெண்டுமே ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் இணையக்கூடியது தான். நேச்சுரல் ஸ்கூல், ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல், அப்புறம் வல்கோயிஸ்ட் தியரி. இதை வந்து யாரெல்லாம் என்னன்னா, ஜூரிஸ்ட் சட்ட வல்லுநர்கள், லாங்குவேஜிஸ்ட் மொழி வளர்ச்சிக்கானவர்கள், அப்புறம் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அதாவது மனிதர்களுடைய வாழ்வு, வளர்ச்சி, பேச்சு இதெல்லாம் கூர்ந்து கவனித்து அதுக்கு அதை வந்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள், சயின்டிஸ்ட், இவங்கெல்லாம் தான் இந்த சட்டங்களை வளர்ப்பதற்கு உதவுகிறாங்க. இந்த சட்டங்கள் வந்து எப்பவுமே தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கணும், வளரணும், சிலவர்கள் மாற்றங்கள் பெறணும், சிலதில் சில சரத்துகள் எடுக்கப்பட வேண்டும். கால சொல்லி இப்போ சதி இருந்தது, அது எடுத்துட்டாங்க, அப்படி இருந்தால் தான் இது சரியானது. அதனால் இதில் இந்த வல்கோயிஸ்ட் தியரி சாவிக்னி என்ன சொல்கிறேன்னா, கோடிஃபிகேஷன் ஆஃப் லா அது வந்து சரியில்லை அப்படி. கோடிஃபிகேஷன் ஆஃப் லான்னா தண்டனைகள் கொடுக்கறது. அந்த காலத்தில் ராஜாக்கள் தண்டனை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆட்சி மாற்றங்கள், முகலாயர் படையெடுப்பு, பாரசீக படையெடுப்பு, இந்த மாதிரி எல்லாம் இதனுடைய மாற்றங்கள் இருந்த பிறகு கடைசியாக என்ன பண்ணுற, லார்டு மெக்கேலா இந்தியன் பீனல் கோடுன்னு ஒரு கோடி போய் பண்ணிடுறார். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, அந்த இந்தியன் பீனல் கோடில் இருக்கிற பல சருத்தக்கள் ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக என்லார்ஜ் பண்ணப்படுகிறது. அதனால தான் வந்து இது இந்த கோடிஃபிகேஷன் வந்து சட்ட வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதுக்கு இறுதியாக வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அந்த அவருடைய அந்த சாவிக்னி SAVIGNY சாவிக்னி தியரி, இல்லை வல்கோயிஸ்ட் தியரி வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்கும்போது என்னென்னா, மக்களுடைய
என்ன மனசாட்சிக்கு உட்பட்ட மக்களுடைய எண்ணங்களுக்கு என்ன அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு அவர்களுடைய கஸ்டம்ஸு அவர்களுடைய ஹேபிட்ஸ் அவர்களுடைய ப்ராக்டிஸ் அவர்களுடைய நம்பிக்கையை வச்சு தான் இந்த சட்டம் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மெயினாக. ஸோ வல்காசிஸ்ட் மீன்ஸ் பீப்புள்ஸ் கான்சியஸ் ஆர் வில் அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் ட்ரெடிஷன் கஸ்டம்ஸ் ஹேபிட்ஸ் ப்ராக்டிஸ் அண்ட் பிலீஃப் ஆஃப் த பீப்புள். அப்புறம் சட்டம் வந்து ஒரு உலகத்துக்கும் பொதுவான சட்டங்களாக இருக்க வாய்ப்பில்லை. மொழி போல அது மக்களுக்கும் நேரத்துக்கு நேரத்துக்கும் சமுதாயத்துக்கு வித்தியாசப்பட்டது. லா இஸ் நாட் யூனிவர்சல் இன் நேச்சர் பட் லைக் லாங்குவேஜ் இட் வேரிஸ் வித் பீப்புள் டைம் அண்ட் நீட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. சின்ஸ் லா ஷுட் ஆல்வேஸ் கன்ஃபார்ம் டு பாப்புலர் கான்சியஸ் கஸ்டம் நாட் ஓன்லி ப்ரிசிஸ்லிஸ் பட் இட் சுப்பீரியர் டு இட். அதாவது மக்களுடைய மனநிலைகளுக்கு உட்பட்டதாக சட்டம் இருப்பதால் சட்டத்தை விட இந்த கஸ்டம்ஸ் அதுதான் வந்து உயர்ந்தது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வித் க்ரோயிங் தி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் லா பாப்புலர் கான்சியஸ் ரெப்ரசன்டட் பை லாயர்ஸ் ஹூ ஆர் நத்திங் பட் மவுத் பீஸ் ஆஃப் பாப்புலர் கான்சியஸ் இட் இஸ் ஃபார் திஸ் ரீசன் லாயர்ஸ் அண்ட் ஜூரியர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் லெஜிஸ்லேட் இன் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ லீகல் சிஸ்டம். இது என்னன்னா லீகல் சிஸ்டத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து வழக்கறிஞர்களும் சட்ட அறிஞர்களும் தான் அதிகமாக உதவி செய்கிறார்கள். யாரை விட சட்டத்தை ஏற்றுபவர்களுடைய லெஜிஸ்லேட்டர்ஸு அப்படின்னா இந்த பாராளுமன்றங்கள் ராஜாக்கள் இவங்க ஏற்றுகிற சட்டங்களுக்கு வந்து இவர்களுக்கு அதிகமாக உதவி செய்வது யாருன்னா மக்கள். வழக்கறிஞர்கள் வந்து பொதுமக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் போல தான் இதை பற்றி எழுதுனீங்கன்னா அது எழுதுறது மாத்திரம் இல்லை இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அப்புறம் வந்து இது இந்த என்ன சிறப்பு செய்தி, சிறப்பு செய்தி என்னன்னா இன்றைக்கி மனோரமா நாள், அது ஒரு சிறப்பு செய்தி. அடுத்த சிறப்பு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த புவியில் ஏதோ ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. அதற்கான சிம்டங்கள் தெரிகிறது. காலை வணக்கம்.